ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் ஹோம் ஃபிட்னஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்குள்ளே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் நம்மளால் சில பேர் சிக்ஸ் பேக் வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ வந்து அது ஒரு ஃபேஷன் அது எல்லாத்துக்குமே வந்து பிடிக்கும் சிக்ஸ் பேக் வச்சா பார்த்தா ஒரு லுக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து எல்லாமே வந்து ட்ரை பண்ணுவாங்க ஸோ வந்து சிக்ஸ் பேக் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஆசைப்படுவாங்க அது எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த விடியான பார்க்க போகிறோம் இப்போ வந்து நிறைய பேர் ஜிம்முக்கு போவாங்க ஜிம்முக்கு போய் பார்த்தீங்கன்னா உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கோங்க சிக்ஸ் பேக் வச்சுக்கோங்க ஸோ நம்ம வந்து ஜிம்முக்கு போகாமல் வீட்டில் இருந்து எப்படி சிக்ஸ் பேக் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ வாங்க நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே படுத்துட்டு தலையில் வந்து ரெண்டு கையும் வச்சுக்கோங்க மடக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கை எல்போ இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து உங்கள் காலை மடக்கி காலை மடக்கி கரெக்டாக அதில் ஆகிற மாதிரி அதில் கவுண்டிங் வச்சுக்கோங்க ஓகேவா கீழே படுத்துட்டு கையை வந்து பின்னாடி கட்டிட்டு உங்கள் எல்போவில் வந்து உங்கள் கால் இப்படி மடக்கி டச் ஆகிற மாதிரி லெஃப்ட்டு அதுக்கப்புறம் ரைட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட்டு அப்புறம் ரைட்டு அந்த மாதிரி வந்து கவுண்டிங் வச்சுக்கோங்க ஓகேவா அந்த மாதிரி வந்து ஒரு முப்பது கவுண்டிங் வச்சுக்கோங்க ஓகேவா ஒரு செட்டுக்கு வந்து முப்பது கவுண்டிங்க அதே மாதிரி நாலு செட் பண்ணுங்கள் ஒரு செட்டுக்கு வந்து டென் மினிட்ஸ் மட்டும் அது டென் செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து பிரேக் எடுத்துக்கங்க ஓகேவா ரொம்ப நேரம் வந்து எடுங்கன்னா டென் செகண்ட்ஸ் மட்டும் ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து இடையில பிரேக் எடுத்துக்கோங்க ஓகேவா இது வந்து மெத்தட் நம்பர் ஒன்று அதுக்கப்புறம் டூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே ஃப்ளாட்டாக படுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே உங்கள் காலை வந்து அப்படியே மேலே தூக்கணும் ஓகேவா அப்படியே உங்கள் காலை மேலே ஸ்ட்ரைட் ஆங்கிளில் மேலே தூக்கிட்டு உங்கள் கை வந்து மேலே வந்து அந்த விரலில் வந்து டச் ஆகிற மாதிரி கவுண்டிங் வச்சுக்கோங்க ஓகேவா ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி கவுண்டிங் வச்சுக்கோங்க கவுண்டிங் வச்சுட்டு அது ஒரு முப்பது கவுண்டிங் வச்சுட்டு அது ஒரு நாலு செட் பண்ணுங்க சரியா நாலு செட் பண்ணுங்கள் ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து டென் செகண்ட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க நல்லா கவுனிங்க கீழே படுத்துட்டு கால் ரெண்டையும் வந்து ஸ்ட்ரெயிட் ஆங்கிளில் மேலே தூக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் ரெண்டு கை விரலையும் வந்து உங்கள் கால் விரலை வந்து டச் ஆகிற மாதிரி கவுண்டிங் வச்சுக்கோங்க ஓகேவா உங்கள் கையை மேலே தூக்கி மேலே கால் விரலில் டச் ஆகிற மாதிரி கவுண்டிங் வச்சுக்கோங்க ஓகேவா இதை வந்து நாலு செட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு செட்டுக்கு டென் செகண்ட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துங்க ஓகே வாங்க அடுத்த ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒன் சைடாக படுத்துட்டு ஒன் சைடாக படுத்துட்டு உங்கள் கையை மடக்கி தரையில் ப்ரெஸ் பண்ணி உங்கள் உடம்பை வந்து அப்படியே மேலே தூக்கணும் ஓகேவா எப்படின்னு பாருங்கள் கையை வந்து தரையில் ப்ரெஸ் பண்ணி உங்கள் காலை வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிக்கோங்க ஒன் சைடாக ஓகேவா ஒன் சைடாக படுத்துட்டு காலை வந்து கீழே தரையில் ப்ரெஸ் பண்ணி உங்கள் கையும் காலும் கெல்ப்போட அப்படியே உங்கள் பாடியை வந்து அப்படியே லைட்டாக மேலே தூக்கணும் மேலே தூக்கிட்டு அந்த கையை மட்டும் ஸ்ட்ரைட்டாக வந்து மேலே பார்க்குற மாதிரி கை நீட்டிக்கோங்க ஓகேவா இதே மாதிரி முப்பது செகண்ட் வந்து பண்ணணும் இதுக்கும் நாலு செட் வச்சுக்கோங்க இப்போ லெஃப்ட் சைடு பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் ரைட் சைடு அதே மாதிரி இதே மாதிரி பண்ணணும் ஓகேவா இதுக்கும் கவுண்டிங் வச்சுக்கோங்க முப்பது செகண்ட்டு நாலு செட்டாக பண்ணுங்க அதுக்கடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து புஷ் பண்ணுற மாதிரி இப்படி படுத்துட்டு ஓகேவா புஷ் பண்ணுற மாதிரி இப்படி கை வச்சுட்டு நீங்கள் வந்து உங்கள் காலை ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு அப்படி லெஃப்ட் சைடு கால் இருந்துக்கிட்டுனா லெஃப்ட்டு வந்து ரைட் சைடு உள்ள கை கிட்டே வந்து வர மாதிரி கவுண்டிங் வச்சுக்கோங்க லெஃப்ட் சைடு கால் வந்து ரைட் ரைட் சைடு ஹேண்ட் கிட்டே வர மாதிரி வச்சுக்கோங்க ரைட் சைடு ஹே லெக் வந்து லெஃப்ட் சைடு வர மாதிரி பார்த்துக்குங்க அது மாதிரி வச்சு கவுண்டிங் எடுத்துக்கோங்க ஓகேவா அது ஒரு வந்து முப்பது கவுண்டிங் வச்சுக்கோங்க நாலு செட்டப் பண்ணுங்க புஷ் அப் பண்ணுற மாதிரி படுத்துட்டு உங்கள் வந்து லெஃப்ட் சைடு கால் வந்து ரைட் சைடு கிட்ட வர மாதிரி ஒன்று திரும்பவும் லெஃப்ட் சைடு லெக் வந்து ரைட் சைடு கிட்ட வர மாதிரி ரெண்டு அந்த மாதிரி கவுண்டிங் வந்து முப்பது கவுண்டிங் வச்சுக்கோங்க நாலு செட்டப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே படுத்துட்டு அப்படியே உங்களோட கை ரெண்டையும் வந்து இடுப்புக்கு கீழே வந்து வெச்சிட்டு அப்படியே உங்கள் கையை ப்ரெஸ் பண்ணி உங்கள் இடுப்பு கீழே வந்து கால் ரெண்டையும் வந்து அப்படியே மேலே தூக்கணும் திருப்பி கவுண்டிங் முடிச்சுட்டு கீழே வரப்போ கால் வந்து கீழே வந்து டச் ஆகக்கூடாது கீழே ஆகாமல் மறுபடியும் கவுண்டிங் பண்ணணும் இந்த மாதிரி வந்து முப்பது பண்ணுங்கள் முப்பது பண்ணிட்டு டென் செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் விடுங்க நாலு செட்டாக பண்ணுங்கள் அதை ஓகேவா இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கீழே படுத்துட்டு கீழே படுத்துட்டு உங்கள் காலை வந்து மடக்கி வச்சுக்கோங்க மடக்கி வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே உங்கள் தலைக்கு பின்னாடி வந்து கை ரெண்டையும் இப்படி வச்சுட்டு அதுக்கு அப்படியே உங்கள் தலையை மட்டும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்கள் கையை வச்சு லேஸாக ப்ரெஸ் பண்ணி ஒன் டூ த்ரீ கவுண்டிங் வந்து பண்ணிக்கோங்க அதுவும் ஒரு முப்பது கவுண்டிங் எடுத்துக்கோங்க நாலு செட்டாக பண்ணுங்கள் டென் செகண்ட்ஸ் மட்டும் அரிசி விடுங்க ஓகேவா இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கீழே படுத்துட்டு அப்படியே உங்கள் பாடி வந்து லைட்டாக மேலே வந்து அப் பண்ணுங்கள் அப் பண்ணிட்டு உங்கள் காலை மடக்கி வச்சுக்கோங்க உங்கள் கை ரெண்டையும் ஸ்ட்ரைட்டன் பண்ணி அப்படியே வந்து அதே பொசிஷன்ல அப்படியே இருங்க ஒரு முப்பது செகண்ட் வந்து அந்த பொசிஷனை விட்டு மாறாமல் அதே பொசிஷன்ல இருங்க ரெண்டு கை வந்து அப்படியே நேராக இருக்கணும் நம்ம கால் கிட்டே நேராக இருக்கணும் நம்ம கால் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் பாடி வந்து லைட்டாக வந்து பின்னாடி வந்து முதுகு வந்து தரையில் படாமல் லைட்டாக மேலே இருக்கணும் அந்த மாதிரி வந்து முப்பது செகண்ட் வந்து வச்சுக்கோங்க நாலு செட்டாக அதை வந்து பண்ணுங்கள் ஓகேவா இதுக்கு அடுத்த ஒர்க்கவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் நம்ம ஹேங்கிங் நார்மலாக பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து ஃபுல்லப்ஸ் எடுக்கிற மாதிரி கம்பியில் வந்து ரெண்டு கையை வந்து பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ரெண்டு காலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டு காலையை வந்து ஒன்றா வச்சு அப்படியே வந்து லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி வந்து கவுண்டிங் எடுத்துக்கோங்க அது வந்து முப்பது கவுண்டிங் வச்சுக்கோங்க மொத்தம் நாலு செட்டு ஒவ்வொரு செட்டுக்கு வந்து டென் செகண்ட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க ஓகேவா டென் செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டினியூவாக அந்த நாலு ஸ்டெப்பை வந்து பண்ணுங்கள் நீங்கள் வந்து மேலே கையை ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் உடம்பால அப்படியே உங்கள் இடுப்புக்கு மேலே ரெண்டு காலையை மட்டும் மேலே தூக்கிட்டு லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரி வந்து கவுண்டிங் வச்சுக்கோங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கால் வந்து ஸ்ட்ரைட்டன் பண்ணிவிட்டு நம்ம இது பிளாங்க் ஒர்க் அவுட் பண்ணோம்ல அதே மாதிரி தான் கீழே வந்து கால் ரெண்டையும் வந்து தரையில் ப்ரெஸ் பண்ணிட்டு முன்னாடி ரெண்டு கையும் தரையில் ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே வந்து உங்கள் பாடியை வந்து மேலே தூக்கணும் தூக்கிட்டு டென் செகண்ட்ஸ் கவுண்டிங் வச்சுக்கோங்க ஓகேவா பாடி வந்து ஸ்ட்ரைட் ஆங்கிளில் இருக்கணும் தரையில் படக்கூடாது உங்கள் ரெண்டு கை கால் மட்டும்தான் வந்து தரையில் வந்து பட்டிருக்கணும் அதோட பேலன்ஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து உங்கள் உடம்பு வந்து மேலே தூக்கி கவுண்டிங் எடுக்கணும் அதுவும் வந்து ஒரு நாலு செட்டை பண்ணுங்கள் ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து முப்பது செகண்ட்ஸ் வந்து கவுண்டிங் வச்சுக்கோங்க டென் செகண்ட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாடி வந்து தரையில் படாமல் அப்படியே உட்காந்துட்டு ஒரு ரெண்டு கால் மட்டும் மேலே தூக்கிங்க கால் வந்து தரையில் படக்கூடாது நீங்கள் வந்து அப்படியே உட்காந்துட்டு கையில் தம்பிள்ஸ் எடுத்துக்கோங்க தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா செங்கிளோடு எடுத்துக்கோங்க செங்கல் வந்து கையில் ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு லெஃப்ட்டு ரைட்டு இந்த பக்கம் மட்டும் அப்படியே பொசிஷனில் வந்து திரும்பிக்கோங்க ஓகேவா உங்கள் தலை மட்டும்தான் உங்கள் வந்து உடம்பு மட்டும்தான் எடுத்து திரும்பணும் நீங்கள் வந்து ஃபுல் பாடி வந்து திரும்பக்கூடாது உங்கள் லைட்டாக மேலே சிஸ்ட்டு ப்ளஸ் தலை மட்டும் தான் எடுத்து திரும்பணும் அந்த மாதிரி வந்து லெஃப்ட்டு ரைட்டுன்னு வச்சு கவுண்டிங் எடுத்துக்கங்க முப்பது கவுண்டிங்கு அது ஒரு நாலு செட்டாக பண்ணுங்கள் டென் செகண்ட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கோங்க ஓகேவா இதை மட்டும் நீங்கள் கண்டினியூ ட்ரை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிக்ஸ் பேக் கோட் பற்றி பார்த்தோம் இதை வந்து கண்டினியூ நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் செவன் டேஸில் நீங்கள் கேட்குற மாதிரி அழகான சிக்ஸ் பேக் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி